சூரியன். இது பால்வெளி வீதி மண்டலத்தின் அங்கமாகும். இது 400 கோடி ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதாக நம்பப்படுகிறது. சூரியனின் கொள்ளளவு பூமியை விட 1.3 மில்லியன் மடங்கு பெரியதாகும். இதன் அடர்த்தி நீரின் அடர்த்தியை காட்டிலும் 1.41 மடங்கு அதிகமாகும். இதன் எடையானது பூமியை விட 333,000 மடங்கு அதிகமானதாகும். சூரியன் அதன் பாதையில் மெதுவாக சுற்றி கொண்டே மண்டலத்தையும் சுற்றி வருகிறது. சூரியனின் நடுபாகம் அல்லது மையப்பகுதி மிகவும் வெப்பமானதாகும். உருவ அமைப்பில் சூரியன் தான் சூரிய குடும்பத்திலேயே மிக பெரியதாகும். சூரிய அமைப்பில் 98% சூரியனின் பங்கு உள்ளது. சில நேரங்களில் சூரியனிலிருந்து அளவற்ற தீப்பிழம்பு வெடித்து விண்வெளியில் சிதறும். இவை சூரிய பிழம்பு என குறிப்பிடப்படுகிறது. சூரியனின் மேற்பரப்பில் கருப்பு பாகங்கள் தென்படுகின்றன. இந்த சூரிய களங்கங்கள் சற்று குளுமையான பாகங்களாகும். இவை பூமியின் அளவு பெரியதாகவும் இருக்கும். அதாவது கோள்கள், நிலாக்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள், வாயு மற்றும் துகள்கள் அனைத்தின் பங்கு சூரிய அமைப்பில் வெறும் 2% மட்டும்தான் உள்ளது. சூரியன் எல்லாவற்றையும் விட மிக பெரியதாக அமைந்திருப்பதால் அதை சுற்றியுள்ள கோளப்பாதையில் பிற கோள்கள் எளிதாக இயங்குகிறது. நமது சூரிய அமைப்பில் 8 கோள்கள் உள்ளன. இந்த அனைத்து கோள்களுமே சுழன்று கொண்டே சூரியனை வலம் வருகின்றன. ஒரு கோள் தன்னைத்தானே சுழல 1 நாள் ஆகிறது. அந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுக்கும் காலம் 1 வருடம் எனப்படுகிறது. இந்த பயணமே அதன் கோளப்பாதை என்பதாகும். சூரியன் பூமியிலிருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சூரியனின் விட்டம் 13,92,530 கிலோமீட்டர் ஆகும். சூரிய பரப்பின் வெப்பநிலை 600 டிகிரி செல்சியஸ் ஆகும் மற்றும் அதன் மையப்பகுதியின் வெப்பநிலை 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஆகும். சூரியனே நமக்கு அருகிலுள்ள நட்சத்திரமாகும்.